தமிழ் சொல்லலாமா? இல்ல எப்படியோனா சொல்லுங்க. தமிழ் இனிய புத்தாண்டு புத்தாண்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? என்னது பொங்கல் திரு தமிழ் பொங்கல் தானா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ பொங்கல் வரப்போதில்ல, பொங்கல் வந்து ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க, ஏதாவது ரீசன் ஏதாவது தெரியுமா? 4 பண்டிகை இருக்கு. நீங்க ஏதாவது பொங்கல் மட்டும் கேட்குறீங்களா? மாட்டு பொங்கல், கருவா பொங்கல், பொங்கல் அப்படின்னு உழவர் திருநாள், இதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா? அதான் சூரியனை கும்பிட்றதுக்காக, ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. பொங்கல் சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல், கரும்பு. கரும்பு சாப்பிட்றதே அந்த ஒரு நாள் தான். மீதி நாள்லாம் மீதி நாள் இருக்கா என்ன? நான் அன்றைக்கி தான் பார்க்குறதானே தெரில. நான் மீதி நாளில் மஜாவாக வீட்டில் கொண்டாடுறதுக்கு தான் பொங்கல். பொங்கல் வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் தலைவா. அதான் தலைவா, எதுக்காக கொண்டாடுறாங்க அந்த பொங்கல்? எதுக்காகனா பழைய பொருள்லாம் இருக்கக்கூடாதுன்னு போகி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணணும். புது ட்ரெஸ் எடுக்கணும் தலைவா. ட்ரெஸ் எடுத்துட்டு மஜாவா சீனாக போயிட்டு பொண்ணுங்களை சைட் அடிக்கணும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதான் மஜாவா சைட் அடிக்கணும். சைட் அடிக்கணும், அது ஒன்று தான் தலைவா, வேற எதுவுமே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. மஜாவா சுத்தணும் பொங்கல்னா. அது வீட்டுக்கு போனா கிரிக்கெட் ஆடணும், அப்படியே பசங்க கூட சுற்றணும், எதுனா சாப்பிடணும், வேஸ்ட்டு காட்டணும். மாட்டு பொங்கல் ஆனால் மாடு கூட இருக்கணும் ஜாலியாக. அதுதான் தலைவா பொங்கல். பொங்கல்லாம் ஜாலி தலைவா. எங்களுக்கு ஒரு ரொட்டீனும் இல்லை. நார்மலாக படைப்பாங்க, சாப்பிட்டு இதாக பண்ண வேண்டியது. தூங்கிட்டு சென்னை பீப்புள் அப்படி தான். சென்னையோட நார்மல் ரொட்டீன் அதான். ஊருக்கு போனால் மேபி நல்லாயிருக்கும். ஊருக்கு போகணுன்னு ஆசை தான் எனக்கு. லீவு அம்மாக்கெலாம் ஒர்க்கிங், எல்லோரும் ஒர்க்கிங்கன்றதால அதனால பிரச்சனை. இப்போ ஊரில் போயிட்டு ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் முடியாதுல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலேஜ் டைமில் எல்லாம் வந்து பொங்கல் கொடுத்தா சாடுவேன், அவ்வளோதான் தெரியும். காலேஜ் டைமில் இந்த சும்மா பொங்கல், பொங்கலுக்கு முன்னாடி நாள் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுருக்கோம் காலேஜ் டைமில், பொங்கல் வச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவுமே டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. பொங்கல்னால் அந்த புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் கரும்பு, அப்புறம் பிரியாணி, அவ்வளோதான். பொங்கலுக்கு பிரியாணிலாம் செய்ய மாட்டாங்களே? நாங்கள் செய்வோம், அடுத்த நாள் செய்வோம்னா. அடுத்த நாள் கருநாள் அன்னைக்கு பிரியாணி செய்வோம். அந்த மாதிரி பொங்கல் உழவர் தினத்தை முன்னிட்டு கொண்டாடுறாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி சம்மந்தமாக கொண்டாடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழர் பண்பாடு அந்த மாதிரி. பொங்கல் வந்து தமிழ்நாடு கல்ச்சர். அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்ணி அன்றைக்கி தான் எல்லாருக்கும். அது யோசிச்சா தெரியும். சேம் திங் தான். எனக்கு மோஸ்ட்டாக ஹாலிடேஸ் கிடைக்கும், அதனால பொங்கல்னா பொங்கல் சாப்பிட்றது, லைக் இந்த மாதிரி பத்து பாவடை சட்டை போடுறது, ஆஃப் சாரி, லைக் ட்ரெடிஷ்னலாக. அன்றைக்கி இந்த 5 நாள் மட்டும் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக. ஆமாம், மற்ற நாளாக மாடர்ன் கல்ச்சருக்கு போயிடுது. அன்றைக்கி ஒரு நாள் 5 நாள் மட்டும் தமிழ் கல்ச்சருக்கு வந்துடுது. அப்படிலாம் இல்லை, எல்லோரும் இருப்பாங்க. பட் அன்றைக்கின்னு ஒரு நாள் வச்சு கொண்டாடுறோம் எல்லா ஞாபகம். பொங்கல் சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம்? பொங்கல் தான் சட்டி பானை இருக்குல்ல, அப்புறம் 2 கரும்பு வச்சுருப்பாங்க, அப்புறம் சூரியன் இருக்கும், அப்புறம் காசு தருவாங்க, பாக்கெட் மணி. யாருக்கு தருவாங்க? யார் எங்களுக்கு தான் தருவாங்க. புது கதையா இருக்கு. காசு கொடு, காசு 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 கொடு, காசு காசு. பால் பொங்குச்சான்னு கேட்டால் தானே காசு தருவாங்க. அப்படிதான் எங்கள் வீட்டில் காலைல வந்தாலே காசு தருவாங்க. அதுக்காகவே காலைல வந்துட வேண்டியது. இந்த வருஷம் எப்படி, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும் என்ன செலிப்ரேஷன் இந்த வருஷம்? எங்களுக்கு இப்போதைக்கு லீவ் கிடச்சா போதும்னு இருக்கும். ஸ்கூல் டேஸ்னால் ஓகே, இப்போ கொஞ்சம் லீவ் கிடச்சாலே போதும். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த லீவில் தூங்கணும்னு பிளான் போட்டிருக்கேன். ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போகுது, ஸோ இந்த லீவில் நல்லா தூங்கி எஞ்சி ரிலாக்ஸ் பண்ணலாம். ரீசன் ஏதாவது தெரியுமா சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வந்து ஒரு தமிழருடைய மரபு சார், ஓகேங்களா? நம்ம வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு காலத்தில் நம்ம பின்பற்றப்பட்ட நம்மளுடைய முதல் மாதமே தை மாதம் தான் சொல்லுவாங்க. உங்களோட வில்லேஜ்லாம் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க? எங்கள் ஊர்லலாம் 5 டேஸ் கிட்ட நடக்கும். சூரிய பொங்கலும் மாட்டு பொங்கலும் சூப்பராக இருக்கும். ஜல்லிக்கட்டெல்லாம் வைப்பாங்க, செம ஃபன்னாக இருக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி நாள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது, அந்த மாதிரிலாம் செம ஃபன்னாக இருக்கும். என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க எங்கள் ஊரில். 5 நாளும் ஒரே திருவிழாவா? ஆமாம், செம்ம கிராண்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சென்னையை விட ஊரில் தான் பொங்கல் சூப்பராக இருக்கும். இந்து ஃபெஸ்டிவலே ரொம்ப கிராண்டாக இருக்குது. 4 days ஃபெஸ்டிவல்னால் பொங்கல் தான். சின்ன வயசுலேருந்தே வருஷம் வருஷம் பொங்கலுக்கு மட்டும் ஊருக்கு போயிடுறது. நியூ இயர் தீபாவளிலாம் இங்கே செலிப்ரேட் பண்ணுறது. ஆனால் பொங்கலுக்கு மட்டும் எப்பயுமே ஆமாம் கண்டிப்பாக ஊரில் தான். ஏன்னா இங்கே சென்னையை விட அங்கே நல்லா கிராண்டாக இருக்கும், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணலாம், அந்த மாதிரி நல்லா ஃபன்னாக இருக்கும். வெயிட்டாக நல்லா நல்லா எல்லா வகையான சாப்பாடும் இருக்கும், ஊறுறது பறக்கிறது எல்லாம் இருக்கும். நல்லா கட்டிட்டு நல்லா தூங்கலாம், கவலைப்படாமல் சாப்பிடுங்க. மாமா பசங்க வந்தா அப்படியே கரும்பு உடைக்க சொல்ல வேண்டியதான். மாமா பசங்க மட்டும்தான் உடைக்கணுமா? ஆமா, மாமா பசங்க உடைச்சாதான் ஃபன்னா இருக்கும். அண்ணா கிட்டலாம் போய் சொல்ல முடியுமா? இதே மாமா பையனா இருந்தா கரும்பு உடைச்சு தடா அப்படின்னா எங்க இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்து உடைச்சு காட்டு தருவான்ல. நம்ம வாங்க போம்மா. மாமா பசங்க சரி சரி. இந்த உரி அடிக்கிறது, இந்த சறுக்கு முறையிறது அதெல்லாம் நிறைய நடக்கும். அது தமிழருடைய பாரம்பரியம். அது அந்த காலத்துலேருந்தே வந்து தமிழோடைய பண்புக்காக அது பண்ணுற ஒரு திருவிழா மாதிரியாகும். பொங்கல் அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலியாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்க இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒன்றா எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இல்லாமல் தனித்தனியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா மட்டும் எல்லாருக்கும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். கிராம சைட்லாம் போனீங்கன்னா எல்லா ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வருவாங்க. இந்த மாட்டு பொங்கலுக்குலாம் வந்து அந்த மாடு விரட்டுறது அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம இங்கே சென்னையில் பார்க்க முடியாது. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஃபேமிலியா வந்து செலிப்ரேட் பண்ணலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வந்து ஒரு கோவிலுக்கு எல்லாம் அங்க ஊர்ல இருக்க மாடு எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி அங்க கொண்டு வருவாங்க. அதான் ஒரு இடம், ஒரு கோவிலோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்கே வந்து மாடு விரட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அந்த மாட்டு வண்டியில் போகிறது அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்காது இல்லையா? அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, நான் அத்தையோடைய குலதெய்வம் கோயில் இருக்கும். அது வந்து மாட்டு வண்டியில் வந்து காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே போவோம். பசங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நடக்குவாங்க. உங்களுக்கு தெரியுமாம்மா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? பொங்கல் பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? தெரியாது. விவசாயம் தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது அந்த விவசாயத்துக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு நேச்சர் எதுன்னா சூரியன். அந்த சூரியனுக்காக உழவர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக, அந்த உழவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கேட்டல்ஸ் மாடுகளுக்காக நம்ம அதெல்லாம் தேங்க் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டாடுற பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. இல்லை, தமிழோட கல்ச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட எப்படி சொல்லுவாங்க, விருந்தோம்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க மற்றவங்கள ரிசீவ் பண்ணுற விதம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பேசிக்காக நாங்கள் தெலுங்கு பீப்புள்ஸ், நாங்களும் அப்படி தான். பட் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சேஃபாக வரும், சேஃபாக போகிறோம். ஒரு சேஃப்டின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பக்காவாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஆனால் எங்கள் அப்பா ஃபார்மர் தான், எங்கள் அப்பா விவசாயம் தான் பார்க்குறாரு. ஸோ நாங்கள் கம்பல்சரி பொங்கல் கொண்டாடுவோம். வெளியே பானெல்லாம் வச்சு கரும்பு வச்சு கொண்டாடுவோம். அது என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்ம அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாரு, ஸோ அவரையே கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பொங்கல் கொண்டாடுறது அவரையும் சேர்த்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழர் திருநாள், அதாவது தமிழர்களுக்கு எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லாக அறுவடை பண்ணி, அந்த ஒரு நெல்மணிகள் அதெல்லாம் வருதுல்ல, அதை வந்து மொத்தமாக அறுவடை பண்ணி ஒரு சாமிக்கு படைக்கிறதுன்னு சொல்லலாம். அது ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இதுக்கப்புறமாவது தமிழ் பாரம்பரியம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா இந்த வருஷம்தான் கொஞ்சம், இந்த ஒரு 2 வருஷமாக ஜல்லிக்கட்டுன்ற விஷயம் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழர் பண்பாட்டில் எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அது அதோட டபுள் மடங்காக கொண்டாடணும். பொங்கல் சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும்? பொங்கல் சொன்னால் எப்படிங்க, வீட்டில் சாமி கும்பிடுவோம், எங்கன்னா வெளியே போவோம், காணும் பொங்கலுக்கு அங்கே எங்கன்னா கூட்டம் போக சொல்லுவாங்க. இப்போது முன்னாடி இருந்தது வேறு, இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. பொறுப்புகள்லாம் அதிகமாகிடுச்சு. புரியல, பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஒன்று இப்போ கையிலேருந்து ₹1 எடுக்கிறது இப்போ கொஞ்சம் யோசனையாகுது. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, பார்த்து போகியோ சரி பொங்கலோ சரி பார்த்து கொண்டாடணும். ஏதோ தேவையில்லாத பொங்கல் மாதிரி இருக்கணும். பொங்கல் வேற லெவல். மெயினா வாரிசு தளபதி தான் இருக்கிறதுனால எங்களுக்கு அது வேற லெவல். ஸ்பெஷலான பொங்கலா இருக்கு. ஆமா, இது ஸ்பெஷல். ரொம்ப வாரிசு வருது மெயினா, அதனால ஸ்பெஷல். அதோட ரெண்டு பேர் அஜித் அண்ட் விஜய் சார் ரெண்டுமே சேர்ந்து வரதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆனா வாரிசு தான் எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல். அவரு தான் எப்பவுமே அல்டிமேட் அவரு தான். அதனால அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. வேற ஒன்றும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். மீன்ஸ் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறேன். நாளைக்கு தான் ஊருக்கு போகணும். இந்த ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, தமிழோட பாரம்பரியம் அந்த மாதிரி ஏதாவது அதை பற்றி சொல்லணும்னா மீன்ஸ் பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு மோஸ்ட்லி எல்லாமே கொண்டாடுவாங்க. அது இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வருது. ஸோ அதை பெட்டராக இன்னும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பொங்கல்ன்றது அது அந்த விழாவே தமிழரோட பண்பாட்டு விழா தான். முதல்ல கொண்டாடுற தமிழர் திருநாள் திருவள்ளுவரோட நாளாகவும், அடுத்து சூரிய பொங்கல், சூரியத்துக்கு அது இல்லைன்னா பூமி இங்கே அது இல்லையா, விவசாய நாளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சூரியனால தான் கதிரும். கடவுளும் இல்லை, ஆனால் சூரியன் தான் என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள், இயற்கை தான். அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொண்டாடுறது தான் அந்த சூரிய பொங்கல். அடுத்த நாள் என்னென்னா மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் எதுக்காகனா மாட்டுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, ஏன்னா உழவன் இல்லையா, உழவன் நண்பன் இல்லையா, மண்புழுவாக இருந்தாலும் விவசாயத்துக்கு எல்லாமே கால்நடையிலிருந்து எல்லாமே மாடு தான். அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். அடுத்தது காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்னென்னா நம்ம வீட்டோடையே கொண்டாடிக்கிறது இல்லாமல், இந்த சிட்டியில் அப்படி இருக்காது, கிராமத்து பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு போய்ட்டு வரத்தோ இல்லை அத்தை வீட்டு பசங்க எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரத்தோன்ற மாதிரி அது உறவு முறையை போயிட்டு நாங்கள் இருக்கோம். இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறதுக்கும் அழகாக நிறைய விழாக்கள்லாம் போட்டிகளெல்லாம் வச்சு கொண்டாடுறதுக்காக வந்தோம். எது கொண்டாடுறாங்கன்னு தெரில, நாங்கள் கொண்டாடுவோம், அதனால ட்ரெஸ் போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். கொண்டாடுறாங்கன்னு அவங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஆனா இந்த பொங்கல் வாரிசு பொங்கல். எங்களுக்கு தளபதி படம்ன்றதுனால ஃபேன்ன்றதுனால எங்களுக்கு வாரிசு பொங்கல். ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கேன். அது ஒரு டேவே பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஃபுல்லாக அந்த இயர் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆமாம், கிராமத்து சைட்லேருந்து எந்த ஊர்? நாங்கள் விழுப்புரம் திருக்கோயிலூர், அண்ணாண்ட பெரியானூர்னு ஒரு சின்ன கிராமம். நம்ம ஊர் தாயா? நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? ஆமாம், விழுப்புரம் அண்ணாண்ட திருக்கோயிலூர். ஆமாம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் தலைவா. ஹாப்பி பொங்கல். ராக் மியூசிக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.